குவி இந்தியாவின் தலை சிறந்த வொனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். சின்ன பிள்ளைல இருந்து உங்களுக்கு செல்லமா ஒரே மகன் நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க, இப்ப கட்டி கொடுத்துட்டீங்க, இப்ப பிரிஞ்சு போக போறாங்க, இந்த ஃபீலிங் ஏதாவது இருக்கா? அது எங்க பிரிஞ்சு போகுது, நம்மள்தான் கிடக்கு. வேற வீட்டுக்கு திடீர்னு போக, மறு வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்களா? மறு வீட்டுல பக்கத்து வீட்டுல புதுசா பண்ணுவோம். தளபதி விஜய் சரியான அவர் கேரளால இருந்தாரு. நாங்க இன்விடேஷன் போய் கொடுத்தோம் டைரக்டா போய். ஆனா இன்வைட் பண்ணிருக்கீங்க அவர். மாப்ள பாத்துக்கோங்க அப்படினு சொல்லி சொன்னாரு. பாண்டியமா ரொம்ப ஜாலியான புள்ள, நீங்க நல்லா பாத்துக்கணும். ஆமா, எனக்கு கெட்டப் என்னன்னு தெரியும். அண்ட் செம்ம கியூட்டா இருந்தாரு. 16 வருஷம் டிஃபரன்ஸ், மேரேஜ் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங், மெச்சூரிட்டி எப்படி இருக்கு? ஏங்க யாருங்க 16 வருஷம் டிஃபரன்ஸ் சொன்னா உங்களுக்கு? இருங்க, இல்ல இல்ல, ஒரு ஒரு விஷயத்தை பண்ணு. GT Holidays, South India's number one travel brand. First கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு, பட் ஏன் மனசுக்கு கேக்குறேன், இப்ப நார்த் இந்தியால எப்படி ஒரு அம்பானி ஒரு வெட்டிங் பண்ணாரோ, சவுத் இந்தியால அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வெட்டிங்னா நம்ம பண்ண வெட்டிங் தான். ஏன்னா அந்த அளவுக்கு திரைப்பிரபலங்கள், சின்ன திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகங்கள், ஒரு தொழில் எல்லாருமே வந்தாங்க. ஸோ இது இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தந்தையாக நான் வந்து ஓகே, என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு கிராண்டாக, அதுதான் எல்லாரும் தந்தையோட ஆசை இருக்கும், அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இப்போ? ஓகே, அந்த ஒரு இல்லை, அது அது ஒரு சுமையான பாரம் தான். அது சுமை தான், சுமையான பாரம், சுகம், சுகமான பாரம். ஆ ஓகே, பாருங்க அது கூட என் வாயில் வரும். அதுதான் பாருங்க பாருங்க, அதாவது பெண்ணை சுமைன்னு கூட சொல்றது கூட முடியலை பாருங்க. நைஸ். ஸோ அதனால அதனால வந்து அது ஒரு சுகமான பாரம் தான். நான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதை விட கிராண்டா பிரம்மாண்டமா ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. ஆமா, அது நண்பர்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அன்புக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே வந்தாங்க. அது வந்து நம்ம சிம்பிளா தான் பண்ணது, அதை அம்பானி ரேஞ்சு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சரி, இப்ப பாப்பா வந்து சின்ன பிள்ளைல உங்களுக்கு செல்லமா ஒரே மகன் நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க, இப்ப கட்டி கொடுத்துட்டீங்க, இப்ப பிரிஞ்சு போக போறாங்க, அந்த ஃபீலிங் ஏதாவது இருக்கா? அது எங்க பிரிஞ்சு போகுது, நம்மள்தான் கிடக்கு. ஒரே பதில், நீங்க கேட்ட கேள்வி மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிட்டாருங்க அப்பா. இல்லண்ணே, வேற வீட்டுக்கு போக, மறு வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்களா? மறு வீட்டுல பக்கத்து வீட்டுல காலையில எட்டி பாத்துக்கப்ப பால் பாயிண்ட் வாங்கிட்டு கேக்குது. காலையில வாக்கி போகுது, இதுகளுக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்து, லைட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு அப்படின்னு வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. எங்க போகுதுங்க? என்னன்னு அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை அபாண்டமா காலி பண்ணிட்டீங்க. பக்கத்து வீட்டுல குடி வச்சு, உண்மையிலே பக்கத்து வீட்டுல அந்த பிரிஞ்ச கம்பெனிதான். இந்த லட்சணத்தில் இந்தியாக்கு இந்த கேள்வி எழுதி கொடுத்தாங்க, ரொம்ப சென்டிமெண்டல் ஆன்சர் பண்ணுவார். இன்னும் லைக் ஒரு தந்தை மகள்களை பெற்ற தந்தைக்கு மட்டும் அந்த அளவுக்கு வருவான். இல்லை அவங்களுக்கு தெரியாது, இல்லை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஹியூமரான ஒரு ஆள். சரி ஓகே, நான் படிக்கிறேன். இது இது ஆங்கர் துறைக்கே ஒரு அவமானம், புரியல. நானே உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு நானே உங்கள்கிட்ட பதில வாங்க, அவ்வளவு கேவலமானது கிடையாது. இருக்கட்டுமே, இப்போ கேளுப்பாங்க, நீங்களே கேட்டு படிக்கிறாங்க. யார் பண்ண வேண்டாம், பாப்பாட கூட இரு இரு இரு, நான் கேட்கட்டும். ஏ, அவ கரெக்டா படிச்சுதா இருப்பா? என்ன மொய் பணம் கொடுத்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுங்க, இவங்கள கொடுங்கன்றீங்க? சரி ஓகே. இப்ப மம்மி வந்து, மாமா வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாரு, எப்படி ஃபீல் பண்ற, எப்படி வெல்கம் பண்றாங்க அப்படின்னு அவர் கேட்கணும்னு அவர்கிட்ட சொல்லுவேன். இப்ப அவர் கேட்கணும், சாரி இதை வாங்கி வர நான் கேட்பனா? அவ்வளவுதான், இதுதான் கேள்வி. எத்தனை பேர் டாக் பேக்ல நீ கேட்டு வாங்கி சொல்லிரு? கரெக்ட்டுக்கா, ஆனா இப்ப டாக் பேக்லயே. சரி சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே அவங்க தான், என்னோட பர்சனல் கேள்வி எதுவுமே கிடையாது. நாங்க எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்குமா? ஹாப்பியா இருக்கீங்க? சோ அந்த சந்தோஷத்துக்கு ஒரு ஒரு பங்குதாரரா தம்பி வந்திருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, சோ அக்கா வந்து சந்தோஷத்துல அவர் வந்ததுல இன்னொரு சந்தோஷம் நல்லது. மாப்பிளையா, ஃப்ரெண்டா, வெல்விஷரா,
ஒரு கைடரா எல்லா இடத்துக்கும் பொருந்துற மாதிரி எங்க குடும்பத்துக்கு வந்து வாச்சிருக்காரு. ரொம்ப வியந்தது, ரொம்ப சின்ன வயசுல வந்து ஒரு ஒரு பக்குவம் வந்த ஒரு தம்பி. அவரு யாருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொறுப்பு உணர்வுக்கு வருவாங்க. ஆனா அவருக்கு அது 18 வயசுலயே வந்துருச்சு. அந்த அந்த வயசுலயே அவரு குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி அவரு தொடர்வோன்னு ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள அவர் அன்பு இல்லத்துல ஒரு 27 குழந்தைங்களை அவர் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவே மிகப்பெரிய எலிஜிபிள் அவருக்கு. அவரு ரொம்ப சின்ன வயசுல அந்த ஒரு கேரிங்கான பர்சன், ரொம்ப பொறுமையாக பொறுப்பாக இருக்கிற பர்சனாக இருக்காருன்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. அது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த எபிசோடே பத்தாது. கரெக்ட். சின்ன வயசுலேயே பக்குவப்பட்டவர், கேரிங்கான பர்சன், ஒரு பொறுப்புடையவர், இப்படி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஓகேவானா? இதெல்லாம் கரெக்டு தானே? மோதிக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, சரி, நீங்கள் சொல்லுங்கள் அவரை பற்றி ஒரு ரெண்டு குவாலிட்டி. எல்லார்ட்டையும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவேன். ஓகே, ரெஸ்பெக்ட்ஃபுல். சின்ன வயசுனாலும் சரி, பெரிய வயசுனாலும் நான் எப்படி அது மாதிரி தான். இல்ல இல்ல, நான் உண்மையே சொல்றேன். விளையாடுறது எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒண்ணு பெர்ஃபெக்ஷன். அது அதுவுமே நான் வீட்டுல ரொம்ப பார்ப்பேன். ஒரு ஷோக்கு போறதா இருந்தாலும் பார்ப்பேன், ஒரு ப்ரோக்ராம் போறதுனாலும் பார்ப்பேன், வீட்லயும் பார்ப்பேன். டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஷார்ப்பாக இருப்பார். டைம் மேனேஜ்மெண்ட் அந்த டைமுக்கு எல்லாத்தையும் எனக்கு அந்த டயத்தில் வரலன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த க்வெஸ்சன் வந்து டாடிக்கு. உங்க பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது நீ கேள்வி கேட்டல பல் சொல்லி சப்பல ஒரு வாங்கிட்டு போவாங்க. புரியல சார், என்ன ஏன் கேள்வி கேட்க விட மாட்டீங்க? அந்த பொண்ணு கேட்டாலும் வந்து இப்படி சொல்றீங்க. இல்ல, பாதி பங்கு இங்க வரணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. உங்க பொண்ணு வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்க போய் இப்படி இருந்துக்கோமா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்புனீங்க? என்னென்னலாம் எப்படி உங்க மகளை தயார்படுத்துறீங்க? ஐ மீன், ஒரு இல்ல இதுக்காக ஒரு இல்லற வாழ்க்கை, ஒரு குடும்பத்தை ஒரு ஹோம் மேக்கரா வர்றதுக்கு அவ தயார்படுத்திருவா? என்ன புரியல, ஒரு நிமிஷம். நான் அதாவது என் கெரியர்லயே சென்டிமெண்டா கேட்ட ஒரு கேள்வி இது. அதுக்கு இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு வந்தோம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, ரெண்டு பேரும் இவங்களை தயார்படுத்தி ரெண்டு ஒழுங்கா இருக்கணும், டைமுக்கு மருந்து கொடுங்க, சாப்பாடு இப்படி இப்படி சாப்பிடணும். மாமா தேவலாம் கிண்டல் பண்ணிருக்காங்க அக்காவை, அக்கா நீ தேவலாம் மாமா போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது இப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்லிட்டு வந்தோம். உண்மையிலேயே வந்து இது ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரு இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம், அந்த மாதிரி தான். இவங்க இவங்களை தயார்படுத்துவாங்கன்னு பார்த்தா, இவர் இவரை தயார்படுத்துறாங்க, இவங்க அவங்களை தயார்படுத்துறாங்க, அவங்க இவங்களை அடடா. ஸோ எங்களை தயார்படுத்தினது இல்லாம இப்போ நீங்க அடுத்ததுக்கு நீங்க தயாராகிக்கங்க. கார்த்திகா கார்த்திகா எதுவாக இருந்தாலும் தயார்படுத்திக்கோங்க. அது ஏதாவது சரி, நீங்க அப்படி கேட்டதுனால ஏதாவது பேரு கீர ஏதாவது இப்போ யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாவது பொண்ணு பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பொண்ணு பிறந்த பாப்பா, பையன் பிறந்த பையன் தம்பி, ஒரு ஐடியா இருக்கா ரீசன்ட்டா நிறைய இடத்துல பாக்குறோம் வில்லேஜ் சைட்லயே வந்து பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் நேம் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு மண்டேஸ்வரில் மடோனா செபாஸ்டின்லாம் வைக்கிறாங்க. வடுகவெட்டியில் இருக்கும், அதுக்கு வடுகவெட்டியில் இருக்கும் வடுகவெட்டி. ஆமாம், ஜட்டி கிழிஞ்ச ஜட்டியை போட்டுக்கிட்டு மூக்க உறிஞ்சிக்கிட்டு டேனியல் ஹாய் அவனுக்கு கூப்பிடுவாங்க, மூக்க உறிஞ்சிட்டு வரும். எனக்கு ரொம்ப ஹாப்பி, இல்ல இவங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவங்க யாரு, எந்த பர்சன்? எல்லாரும் வந்ததுமே நம்ம அன்புக்காக எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்குமே அங்க பார்த்து பொறுத்து சொல்லுங்க, எல்லாருக்குமே வந்து நல்லதுதானங்க.
சும்மா பண்ணுங்க ஒரு இல்ல ஏ கல்யாணத்துக்கு நான் ஆங்கர் பண்ண எப்படி அதுதான் இந்தியா கெஸ்ட் புதுசா பண்ணுவோம் புதுசா பண்ணுவோம் நாங்க கெஸ்ட கூப்பிச்சு அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு போயிட்டே இருப்போம் அப்ப நீங்க இங்க வெல்ல போங்க நாம இத பயன்படுத்தி அடுத்த இன்டர்வியூ நம்ம எடுப்போம் ஓகே இந்தியா கிளிட்ஸ் நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஆங்கர்ஸ் we are couple anchors we are ready டேட்ட கேளு ஆமானே அது மேட்டர் எல்லாரும் நம்ம அன்புக்காக வந்தவங்க அதனால யாரையுமே பிரிச்சு சொல்ல முடியாது எல்லாரும் வந்தது சிறப்பு தான் அதுல முத்தாய்ப்பு ஒண்ணுன்னா அது ஆண்டவர் வந்தது உலக நாயன் வந்து முதல்ல எதிர்பார்க்காத ஒரு பெஸ்ட் கெஸ்டா ஃபர்ஸ்ட் கெஸ்டா வந்தது அதாவது எல்லாருமே நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அது வந்து அவங்க வந்து எந்த ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன இடம் இல்லை பெரிய அதெல்லாம் எதுவுமே பார்க்காம எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணீங்க அது ஒரு நல்ல விஷயம் ஸோ அது வந்து நான் பார்த்ததுல குடும்பமாக நாங்கள் சம்பாதிச்ச சொத்து அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஸோ அவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு சபையை நிறச்சி பிள்ளைங்க ரெண்டு பேரையும் விஷ் பண்ணிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது தளபதி விஜய் சரியான அவர்ல அவங்க ஃபர்ஸ்ட் அவர் தான் சார் அந்த கோட்டா கோட்டா சம்திங் அவர் கேரளால இருந்தாரு கூப்பிடுவாருல பையனை ராயப்பன் அந்த மாதிரி பாண்டியம்மாவை கூப்பிட்டு ஹக் பண்ணி விஷ் பண்ணி மாப்பிள்ள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பாண்டியம்மா ரொம்ப ஜாலியான புள்ள எனக்கு ஒண்ணு புரியல கல்யாணத்துக்கு வந்து அவங்க உங்க கூட போட்டோ எடுப்பாங்க நீங்க போய் அவங்க கூட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க சும்மா எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் இது என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது இல்ல எப்ப பார்த்தாலும் நான் எப்படி பரிமாறுவேன்னு தெரியும் ஐயோ உங்க அன்பு தெரியாதா அன்னைக்கு தாடி பாலாஜியை தண்ணியில தள்ளி விட பாத்தீங்களா அப்பயே உங்களுடைய பரிமாற்றம் எனக்கு தெரியும் நல்ல விஷயம் சிவாபுரம் வந்து ரிசப்ஷன் வர வேண்டியது தவிர்க்க முடியாத சொன்னா வர முடியல அவர் முதலே சொல்லிட்டாரு அப்புறம் போன்ல பேசினாரு சொல்லிட்டு திரும்ப ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நயன் மேடமையும் பார்த்தோம் அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க ஓகே பதினாறு எனக்கு உடன்பாடு என்ன பாத்தீங்க ஆன்லைன்ல ஆன்லைன்ல பக்கத்துல எல்லாரும் நீங்க அம்பிருவீங்களா இல்ல ஃபோன் பண்ணி கூட கேட்றலாம் என்னنا கேள்விகள் இல்ல கமெண்ட்ஸ்ல பார்த்து இல்ல சோரேஷ் கமெண்ட்ஸ்ல குரேஷன் அண்ணா காமெடி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்கு நான் பதில் கேட்க முடியல நீ பொறுமையா உட்காரு இல்ல இப்போ நிறைய பேர் வந்து அதிக வயசு டிஃபரன்ஸ் தான் கல்யாணம் பண்றாங்க அத நீங்க ஒரு காமன் क्वेश्चन எடுத்துட்டு நீங்க இல்ல எனக்கு இதல உடன்பாடு இல்ல நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் थैंक यू ஏய் நான் தான் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கல்ல பாப்பா சரி அவங்க தான் அறிவு இல்லாம லூஸ் தரமா பேசிக்கிறாங்க நீங்க என்ன பதில் சொல்லலன்னா அப்புறம் என்ன எல்லா சேனல்லயும் கேப்பாங்கல்லப்பா
எல்லாரும் தான் இந்த கேள்வி கேக்குறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. அடுத்த வாட்டி க்வெஸ்சன் செய்யும் போது ப்ராப்பரா நம்ம எத்தனையோ வீடியோஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, திருப்பியும் திருப்பி இதே க்வெஸ்சன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல கேக்க, ரொம்ப முக்கியம் இல்ல. இதுக்கான பதில நம்ம உட்கார்ந்து கொடுத்தாதான் பாப்பா, மத்த இடத்துக்கு மத்த ஆட்களுக்கு நான் எத்தனை வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருப்ப. இவர் கேள்வி கேக்குறா நீ சொல்லிட்டே இருப்பியா? அவர் கேள்வி கேக்குறாங்க, அவரை கேட்க சொல்றாங்க, அதுக்கு நம்ம பதில் கொடுத்தாகணும். இந்த மாதிரி எத்தனை மக்களோட மூளையில அந்த இந்த கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் கொடுக்க வேணுமா வேணாமா? நான் தான் சொல்லி நான் என்ன சொல்றேன், ஜென்டர் இத இவங்களை விட்டுருங்க, இவங்க பர்சனலா விட்டுருங்க, ஒரு காமனா எடுத்துக்கோங்க. அதிக ஏஜ் டிஃபரன்ஸ் கல்யாணம் பண்றது தப்பா உங்க பார்வையில? சரியா தப்புன்னு சொல்லலாம். நம்மளோட எங்க அப்பா அம்மாக்கு தான் சொல்றேன், நான் வெளியில யாரையும் நான் உதாரணம் எடுக்கல. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்குமே 16 வருஷம் டிஃபரெண்ட். ஏன் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும 42 வருஷம் குடும்பம் நடத்தி என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஏஜ் டிஃபரெண்டா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலம் இந்த காலம் எல்லாத்துலயும் கல்யாணம் தான். இல்ல அந்த காலம் இந்த காலம் பேசினா பெருசா பேசுவோம். அவங்கவுங்க மனசு பொறுத்து அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா கல்யாணம் பண்ணிட்டோம். இதே வேற ஒருத்தவங்களுக்கு ஈக்குவல் ஏஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சூப்பர், கல்யாணம் பண்ணி ஜாலியா வாழ்ங்க. நாங்க கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கோம். இதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த கேள்வி உங்களால கேட்க முடியுமா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு இல்ல. இவ்ளோ சீரியஸா பேசுறானே, ஒரு பிராங்க் தான், பயப்படாதீங்க. சும்மா பிராங்க் தான், நல்ல விஷயம். சரி சரி, நான் எவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், பிராங்க் குறை. எமே கொளுத்திட்டமே அக்கா பதில் எல்லாம் அப்படி வந்து பாத்தீங்களா? அது உண்மை நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். நாங்க சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா ஃபன்னியா சொல்லிடுவோம். நல்லா இருக்கு. அவங்க என்ன நல்லா ஃபயலா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விளக்கணி தர விடுறீங்களா? சரி, உன்கிட்ட தான்மா கேட்கணும். ஏமா இப்ப இதே கேள்விதான் அவனுக்கு. ஏன்னா மேரேஜ் இஸ் பிட்வீன் த டூ பீப்புள். அதுதான், அது வந்து அது ஏஜ் டிஃபரன்ஸோ இல்ல ஒப்பீனியன் டிஃபரன்ஸோ வாட் எவர், அவங்க ரெண்டு பேருக்கு ஓகேவா? அது ஓகே. பட் அவங்க அவங்க சொல்றது ரைட்டு. முந்தின ஜென்ரேஷன் அதெல்லாம் எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவே அப்படிதான் அவ்வளவு இது இருக்கு. பட் இந்த காலத்துல அப்படி பண்றது இல்ல. பட் நீ எதை வச்சு ஓகே எனக்கு எது இது ஓகே எனக்கு அந்த ஏஜ் ஜென்ரேஷன் என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர். அந்த ஜென்ரேஷன்லயும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு, இந்த ஜென்ரேஷன்லயும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ எனக்கும் அம்மாக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எனக்கு கல்யாணம் ஆச்சு, அழகாக நாங்கள் லைஃப் லீட் பண்றோம், ஸோ ஜாலியாக இருக்கும். அதுதான் மெயின். இப்போ வந்து இவ்வளோ ஏஜ் இது இவ்வளோ ஏஜ்ல நாங்கள் பண்றோன்றது பெரிய பூமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் தான் என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. அவ்வளோ அவ்வளோ நல்லா என்ன அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ அதில் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர், ஏஜ் டசன்ட் மேட்டர். ஏன்னா அதுக்கு நம்ம ஃபீல்டிலே நிறைய பேர் உதாரணமாக இருக்காங்க, ஏஜ் தான் மேட்டர்னு கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். சொல்ல போனால் என்ன மேட்டர்னா, இப்போ நான் வந்து அவளை குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன் சொன்னாங்களா, அவள் தான் என்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். சொல்ல போனால் அவள் தான் ஏஜ் அதிகமாக இருக்க மாதிரி, அவள் தான் ரொம்ப மெச்சூர்டு. ஸோ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு தெரியுவேன். அப்போ அவள் தான் சொல்லுவாள், இல்லை மாமா இப்படி இருக்கா இது பண்ணுங்கன்னுவா. 9 இயர்ஸ்ன்றது பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியும் போல். பட் ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியல. அந்த 9 வருஷன்றது என்ன சொல்கிறது, ஒரு திரைப்படம் வெளிவர லேட்டாகிற மாதிரி, ஒரு ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் 9 வருஷம் கழித்து ஒரு குழந்தைய பெற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 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 திருமணமான ஜோடி ஒரு 9 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பெற்றாங்கன்னா அப்போ அந்த அந்த அம்மா அப்பா வந்து நம்ம திட்டிட முடியுமா? முடியாது. ஸோ அந்த அந்த 9 வருஷம் கழிச்சுன்றது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அந்த இவ்வளோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுக்குவேன். மற்ற ஊர் மக்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கும் பெரிய கஷ்டம். ஏன்னா நான் அம்மா பிடிச்சி பார்த்து தான் லவ் பண்ணேன். அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை. அவர் அவங்கள குழந்தையா பாத்துக்கிறாங்க, இவங்க இவங்களை குழந்தையா பாத்துக்கிறாங்க. நீங்க வீட்டுல உங்க குழந்தைய பார்த்துட்டு பேசாம இருக்கு, சும்மா பேசாதீங்க. அவ்வளவுதான் சொல்றோம், அவ்வளவுதானமா? கரெக்ட் தானமா? எத்தனை வருஷமா இருந்தா உங்களுக்கு என்ன? இதை விட வந்து என்ன சொல்றது, 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 6 மாசம் பிட்வீன்ல கப்பல் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்னமோ என்கிட்ட ஏன் இது ஏஜ் மேட்டரே கிடையாது. அஸ் ஃபார் அஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகே, அவங்க தேல் பி டேக்கிங் கேர் ஆஃப் தம் செல்ஃப் ஓகே. கிருஷ்ணா ஓகேமா? சூப்பர். குவி இந்தியாவின் தலைசிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.